கனிமொழி பாராட்டியதால் தான் வேலையை இழந்தாரா ஷர்மிளா? கோவை முதல் பெண் பஸ் டிரைவருக்கு என்னதான் நடந்தது? நிஜ பின்னணி. கோவையின் முதல் பெண் பஸ் டிரைவர் ஷர்மிளா, அவரை திமுக எம்பி கனிமொழி சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார். அப்பேருந்திலேயே அவர் பயணமும் செய்தார். அதன் ஈரம் கூட உலரவில்லை. அதற்குள் ஷர்மிளா தனியார் பஸ் கம்பெனியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார். இதன் பின்னே ஒரு ஆளுங்கட்சியின் எம்பி, முன்னாள் முதல்வர் கலைஞரின் மகள், இன்னாள் முதல்வரின் சகோதரி, சாதாரண பெண் பஸ் டிரைவரை சந்தித்து வாழ்த்து பெற்றார் என்றால் முதலாளி தாங்குவாரா என்பது போல் மீம்ஸ்கள் புறப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே பிஜேபி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் சந்தித்து ஷர்மிளாவை வாழ்த்தினார். அப்போது பஸ்ஸிலும் பயணம் செய்தார். அப்போது இவர் மீது எந்த நடவடிக்கையும் வரவில்லை. அதற்கு முன்பே அதிமுகவில் நிர்வாகிகள் பலரும் ஷர்மிளாவுக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். எஸ்பி வேலுமணி கூட தன் வலைத்தள பக்கத்தில் வாழ்த்து பதிவிட்டிருந்தார். அப்போதும் ஷர்மிளாவுக்கு பணியில் சிக்கல் வரவில்லை. இப்போது கனிமொழி வந்து சென்றது மட்டும் ஏன் இந்த நிலை வந்தது என்ற கேள்வி வலைத்தளங்களிலும் அரசியல் மட்டத்திலும் வைரலாகி கொண்டிருக்கிறது. உண்மையில் இதில் நடந்தது என்ன? ஷர்மிளா விவி டிரான்ஸ்போர்ட் என்ற பேருந்தில் 2 மாதங்களுக்கு முன்பு தான் பணியில் சேர்ந்தார். அதற்கு முன்பு வேறொரு தனியார் பேருந்தில் வண்டி ஓட்டி கொண்டிருந்தார். இப்போதைய தனியார் பேருந்து முதலாளியை பொறுத்தவரை பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர். அதனாலேயே அவர் கம்பெனி பேருந்தில் ஸ்ட்ராங் உமன், ஸ்ட்ராங் பிளானட் என்ற வாசகத்துடன் ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனை ஓடுவது போல கார்ட்டூன் ஓவியம் போட்டு வைத்துள்ளார். அதன் அடிப்படையிலேயே ஷர்மிளா வந்து கேட்டவுடனேயே ஒரு முறை பேருந்தை ஓட்டி காட்டச் சொல்லி அப்பேருந்தில் தானே உடன் அமர்ந்து பார்த்து ஓகே செய்து வண்டியை அளித்தார். பார்மசிஸ்ட் படித்த ஷர்மிளா அதன் தொடர்ச்சியாக தன் வலைத்தள பக்கத்தில் தான் பேருந்து செலுத்தும் அனுபவத்தை அவ்வப்போது வீடியோ புகைப்படங்களாக வெளியிட்டு வந்தார். அதைத் தொடர்ந்து இது மீடியாக்களுக்கு சேனல்களுக்கு தெரிந்து கவரேஜ் செய்து செய்திகள் வெளியிட ஆரம்பித்தனர். கூடுதல் துருதுருப்பு, 23 வயது, கலகலப்பான பேச்சு, டிரைவர் ஷர்மிளா பேசிய வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாக ஆரம்பித்தது. அதன் பின்பே தமிழகத்தில் திருநெல்வேலி, நாகர்கோயில் என்று ரொம்ப காலமாக பஸ் ஓட்டும் பெண்கள், கேரளாவில் பேருந்து செலுத்தும் பெண்கள், நாமக்கல்லில் நீண்ட காலமாக லாரி ஓட்டும் பெண் டிரைவர் என பெண் டிரைவர்கள் பேட்டிகள் சமூக வலைத்தளங்களை ஆக்கிரமிக்க ஆரம்பித்தன. ஆனாலும் ஷர்மிளாவின் வைரல் வீடியோவை அடிச்சுக்க முடியல. நாமும் இந்த நேரத்தில் ஷர்மிளாவை அது குறித்து பேட்டிகள் எடுத்து வீடியோக்களாக வெளியிட்டோம். அதுவும் வைரலானது. இதற்கிடையே கனிமொழி எம்பி முதன் முதலில் ஷர்மிளாவை அழைத்து ஃபோனில் வாழ்த்து தெரிவித்தார். கோவை வரும்போது கண்டிப்பாக உங்கள் பஸ்ஸில் பயணம் செய்கிறேன்னும் சொல்லியிருக்கிறார். அந்த செய்தியை ஷர்மிளா மீடியாக்களிடம் சொல்ல அதுவும் வைரலானது. இதையும் நம் சேனலில் வெளியிட்டிருக்கிறோம். இப்படியான சூழலில் விவி டிரான்ஸ்போர்ட் முதலாளியே ஷர்மிளாவை பாராட்டி அவர் மூலம் பெற்ற அனுபவங்களை சொல்லி மீடியாக்களில் பேட்டிகள் கொடுத்தார். அதுவும் வைரலானது. குறிப்பிட்ட விவி டிரான்ஸ்போர்ட் இதன் மூலம் பிரபல்யப்பட்டது. கூட்டம் அதில் முன்னை விட நிரம்பி வழிய ஆரம்பித்தது. இந்நிலையில் 1 மாதம் முன்பே ஷர்மிளாவை போல் வேறு பெண் டிரைவர்களை குறிப்பிட்ட தனியார் டிரான்ஸ்போர்ட் பணியில் அமர்த்தியது. அதுவும் ஷர்மிளா ஓட்டும் பேருந்திலேயே இவருக்கு மாற்று, அதாவது எதிர் ஷிப்ட் டிரைவராக அவர்கள் வந்தனர். அதில் சற்றே மனம் தளர்ந்து போனார் ஷர்மிளா. ஜென்ஸ் டிரைவர்கள்னா கண்டக்டருன்னா ஒரு பெண் டிரைவர் பிரபலமானதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் பெண்ணுக்கு பெண் டிரைவரே போடும்போது முட்டல் மோதல் வரும். குறிப்பாக புதிதாக வரும் பெண் டிரைவர்கள் முதலில் கேட்பதே என்னையும் மீடியாக்கள் வந்து பேட்டி எடுக்குமா, உங்களை போல பாப்புலர் ஆவேனா என்று தான். அது நம்ம கையிலிங்களா இருக்குது, இது எப்படி சரிப்படும் என்கிற மனத்தளர்ச்சியுடனேயே அவர் அப்போது பேசியதையெல்லாம் கேட்க முடிந்தது. இருந்தாலும் நீ உன் வேலையை செய்தால் போதும் என்று பெற்றோர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு பேருந்தை பழைய உற்சாகத்தோடு செலுத்தி வந்தார் ஷர்மிளா.
இடையில் போடப்பட்ட பெண் டிரைவர்கள் வந்த சூடு தெரியாமல் சென்று விட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் 2 வாரம் முன்பு சர்மிளா பேருந்தில் பாஜக எம்எல்ஏ வானதி பயணம் செய்து வாழ்த்து தெரிவித்தார். உடன் அவர் கட்சிக்காரர்களும் பேருந்தில் பயணம் செய்தனர். இந்த செய்தியும் வெளிவந்து வைரலானது. இதற்கிடையே இதே பேருந்தில் பெண் கண்டக்டர் ஒருவரும் பணியமர்த்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் கனிமொழி எம்பி வெள்ளியன்று காலை 6 மணியிலிருந்து 10 மணிக்குள் இந்த பேருந்தில் வருவதாக அவர் பிஏ மூலம் அழைத்து சர்மிளாவிடம் சொல்லியிருக்கிறார். தவிர கனிமொழி வருவதற்கு முன்தினம் இரவு இந்த செய்தி வழக்கம் போல மீடியாக்களுக்கு தெரிந்துவிட்டது. அடுத்த நாள் காலை வெள்ளியன்று 6 மணி முதலே மீடியா கூட்டம் கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் கூட ஆரம்பித்து விட்டது. காலை 8:20 சோமனூரிலிருந்து வந்த சர்மிளா ஓட்டும் பேருந்தில் பயணிகள் கூட்டம் ஏற மீடியா ஆட்களும் கசகச என்று ஏறினர். அந்த நேரம் காரில் வந்த கனிமொழி பஸ்ஸில் ஏற பரபரப்பும் பதட்டமும் கூடிக்கொண்டது. பேருந்தில் கனிமொழி ஏறியதும் 2 போட்டோ வீடியோகிராஃபர்கள் தவிர்த்து மீதியெல்லாம் படம் எடுத்துவிட்டு இறங்கிவிட்டனர். அந்தளவுக்கு உள்ளே இடம் இருக்கவில்லை. தவிர பெண்கள் இருக்கும் இருக்கையில் ஆண்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லியே அவர்களை எல்லாம் அப்புறப்படுத்தினர். அதனால் மீடியாக்கள் பேருந்தை பின்தொடர்ந்தனர் தங்களுடைய வாகனங்களில். கனிமொழி வந்த காரும் பேருந்தை பின்தொடர்ந்தது. 7-8 நிறுத்தங்கள் சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் வரை பேருந்தில் வந்தார் கனிமொழி. அவருடன் மகளிரணி நிர்வாகிகள் சிலரும் வந்தனர். பஸ்ஸில் அப்போதே பெண் கண்டக்டர் டிக்கெட் எடு என்று எல்லோரிடமும் கூவியபடியே நகர்ந்ததை கேட்க முடிந்தது. அதில் கனிமொழியிடமும் டிக்கெட் கேட்க டிக்கெட் அவருக்கு எடுத்தாச்சு என டிரைவர் சர்மிளா தெரிவித்துள்ளார். அதற்கு பிறகும் டிக்கெட் குறித்த சர்ச்சை மகளிர் அணிக்குள் சற்று நேரம் ஓடியது. பஸ்ஸில் நிரம்பி வழிந்தது கூட்டம். பீளமேடு வரை வந்த கனிமொழி அங்கே இறங்கிக் கொண்டார். கூடவே மாற்று டிரைவரிடம் வண்டியை ஒப்படைத்துவிட்டு தானும் இறங்கினார் சர்மிளா. அங்கே சர்மிளாவுக்கு பரிசு பொருள் அளித்த கனிமொழி தட்டிப்பிடித்து அவரை உச்சிம் வந்தார். மீடியாக்களுக்கு சில நிமிடம் பேட்டியும் அளித்தார். தொடர்ந்து சர்மிளாவும் பேட்டியளித்தார். கனிமொழி புறப்பட்டு சென்றபின் வேறொரு பேருந்தில் ஏறி சென்று தான் மற்றொரு டிரைவரிடம் ஒப்படைத்த பேருந்தை எதிர்வரும்போது மறித்து ஏறி அதை ஓட்டி வந்திருக்கிறார் சர்மிளா. திரும்ப கோவை காந்திபுரம் ட்ரிப் வந்த பிறகுதான் சர்மிளாவுக்கும் கனிமொழியிடம் டிக்கெட் கேட்ட பெண் கண்டக்டருக்கும் சங்கடமான வாக்குவாதம் நடந்திருக்கிறது. உடனே அவர் பஸ் ஓனரிடம் புகார் சொல்ல இவரும் என்ன நடந்தது என்று விளக்கம் சொல்லியிருக்கிறார். இடையே கனிமொழி வருவதை ஏன் முன்கூட்டியே சொல்லவில்லை என முதலாளி தரப்பில் கேட்க மேனேஜர்களிடம் சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு மேனேஜர் என்னிடம் சொல்லவில்லை என்று சொல்லிவிட்டாராம். இந்த இடத்தில்தான் மனம் புண்பட்டு நான் வேலையை விட்டே செல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் சர்மிளா. பஸ் கம்பெனியும் அவரை அனுப்பிவிட்டதாக சர்மிளாவும் அவர் அப்பாவும் பேட்டியளித்துள்ளனர். இந்த விவகாரத்தில் கோயம்புத்தூரில் பல தனியார் பேருந்து கம்பெனி முதலாளிகள் சர்மிளா பணிபுரியும் பேருந்து கம்பெனியை குறுகுறுப்புடன் தான் பார்த்து வந்தனர். அதில் சிலர் சர்மிளாவை தன் கம்பெனிக்கு வர சொல்லியும் அழைத்துள்ளனர். ஆனால் இவர் மறுத்துவிட்டார். நமக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்த முதலாளி அப்படி சட்டுன்னு விட்டுட்டு போகக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்துள்ளார். பெண் டிரைவர் பெண் கண்டக்டர்கள் அதே வண்டியில் மாற்றாக போடும்போதுதான் அதன் பின்விளைவுகள் மூலமாகத்தான் சற்றே சங்கடப்பட்டிருக்கிறார் சர்மிளா. இப்போது அதுவே அவர் அங்கே வேலையை விட்டு நிற்கும் சூழலை ஏற்படுத்திவிட்டது என்கிறார்கள். தனியார் கம்பெனிகளை பொறுத்தவரை அன்றாட கூலிகள் போலத்தான். அதில் பஸ் கம்பெனிகளும் விதிவிலக்கல்ல. இந்த பஸ் இல்லாவிட்டால் வேறு பஸ். அது மாதிரி தான் சர்மிளாவுக்கும். தவிர சர்மிளா இப்போது தான் தனியாக ஒரு யூடியூப் நடத்தி வருகிறார். பல டிரைவிங் இன்ஸ்டியூட்டுகள் சர்மிளாவை பணிக்கு அழைத்துள்ளன. அவர் சுறுசுறுப்புக்கு அதுவும் ஒத்து வரும். அதைவிட அவர் கனிமொழியை சந்தித்த பிறகு நாம் ஒரு கேள்வியை கேட்டோம். அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் பணி கிடைத்தால் என்ன செய்வீங்க என்பதுதான் அந்த கேள்வி. அதை நம் யூடியூப் பார்வையாளர்களே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் இட்டு வந்தனர். எனவே தான் அப்படி ஒரு கேள்வியை கேட்டோம். அதற்கு சர்மிளா அளித்த பதில், கண்டிப்பாக அரசு பஸ் டிரைவர் வேலை கிடைத்தால் அதைவிட சந்தோஷம் என்ன இருக்குது என்றார். கனிமொழி வந்து பயணம் செய்து பாராட்டு தெரிவித்ததும் சர்மிளாவின் வேலை பறிபோயிருக்கிறது. இதற்குள் பல்வேறு மீம்ஸ்கள் வலைத்தளங்களில் புறப்பட்டு விட்டு இதற்குள் மாற்றுக்கட்சி அரசியலும் புகுந்து விளையாட ஆரம்பித்து விட்டது. இதன் உச்சம் சர்மிளாவுக்கு அரசு பேருந்து டிரைவர் பணியே கிடைத்தாலும் கிடைத்துவிடும் போலத்தான் இருக்கிறது. அப்படி கனிமொழி கனிவு காட்டி முதல்வர் ஸ்பெஷல் உத்தரவு போட்டால் யார்தான் தடுக்க முடியும்?